Hello friends, welcome to Best Mommy Ideas. இன்னைக்கு நம்ம ஹவுஸ்வைஃப்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு முத்தான 10 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த 10 டிப்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக எப்போவாச்சும் ஒரு டைம் ஆவது நம்ம டீ வந்து குடிச்சிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி டெய்லி குடிக்கிற டீ வந்து அந்த டீ தூள் ரொம்ப தரமானதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டோட டீ தூளை வந்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கும் போது நீங்கள் வந்து கலப்படமான டீ தூள் வாங்குறதா இருந்தால் அதுலேருந்து இந்த மாதிரி உடனேவே கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பியூரானதாக இருந்தால் இந்த மாதிரி கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பாருங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீ தூள் வந்து தரமானதாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ செகண்ட் டிப் பார்த்துடலாம். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம். எப்படி வந்து வெங்காயத்தை கண்ணெல்லாம் எரியாமல் ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தோட தோலை வந்து இந்த மாதிரி தண்ணியில் முக்கி இந்த மாதிரி அதோடய தோலை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண்ணும் எரியாது, கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 3வது டிப்பு பார்த்துடலாம். ரெகுலராக எல்லாருக்குமே வரக்கூடிய ப்ராப்ளம் தான், நம்ம வச்சுருக்கக்கூடிய சுகரில் வந்து எப்போ பாரு வந்து எறும்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உளுத்தம்பருப்புலேருந்து கொஞ்சமாக ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி சக்கரை கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எறும்பு தொல்லை எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். நம்ம ரெகுலராக வந்து தக்காளி வந்து நம்ம நிறைய வந்து குவான்டிட்டி வாங்கி வச்சுருப்போம், பட் அது ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நீண்ட நாளுக்கு வந்து தக்காளி வர்றதுக்காக இந்த மாதிரி தக்காளியை தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக தண்ணி வச்சு தொடச்சதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து தக்காளியோட காம்பு பகுதிகளில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறனால உங்களோட தக்காளி வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக வந்து இருக்கும். இப்போ வந்து அடுத்த டிப் பார்த்துடலாம். ஸோ அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அப்பளம் எடுத்துக்கோங்க. அப்பளத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை உங்களோட தோசை மாவு இல்லை இட்லி மாவில் சேர்த்து நீங்கள் இட்லியோ தோசையோ செஞ்சீங்கன்னா இட்லி அண்ட் தோசை வந்து ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி எறும்பு தொல்லை ரொம்பவே இருக்கும், அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 கற்பூரம் எடுத்துருக்கேன். கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக நல்லா வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்கள் எங்கெல்லாம் எறும்பு அப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி பல்லி இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து சூப்பராக வந்து அந்த எறும்பு அப்புறம் காக்ரோச் இது எந்த தொல்லையுமே இருக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ இதே கற்பூரம் மிக்ஸ் பண்ண தண்ணியை நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வந்து நம்மளோட பெட்ஷீட்டு அப்புறம் வந்து பெட்டு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளால் வந்து காய வச்சு எடுக்க முடியாது. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் பூச்சிகள் எதுவும் வராமலும் இருக்கும். இப்போ அடுத்த டிப்பில் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே இரும்பு பிடிச்சிடும். ஸோ அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஓரளவு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஹீட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கை வச்சு பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தூணு இல்லாட்டி ஒரு இடுக்கி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து அந்த இரும்பு கரைகள் எல்லாம் இலகி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தடவிட்டு தோசை சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து தோசை வரும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ரெகுலராக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வீட்டில் வந்து எப்படியுமே ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கேரே இருக்காது. ஸோ நீங்களும் வந்து வீட்டு வேலைகளையும் செய்யணும் அண்ட் உங்களோட ஃபேஸும் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி வந்து டெய்லி ஊற வைக்கும்போது
அந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியை வந்து கீழே விடாமல் அந்த தண்ணியை வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸும் செய்யும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும் அண்ட் நீங்களும் வந்து ரொம்ப யங்காக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி போகிறங்க, ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து நிறைய க்ராசரிஸ் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அதில் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். ஸோ அதில் வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை ஒரு ரெண்டு மூணு வந்து அதில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம டெய்லியுமே மிக்சி ஜார் யூஸ் பண்ணும்போது அதோட அடிப்பாகத்தில் வந்து நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் தேய்க்கக்கூடிய இந்த சோப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லாட்டி வந்து எலுமிச்சம்பழ சார் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஊற்றினதுமே கொஞ்ச நேரத்துலேயே அதுலேருந்து நல்லா வந்து நுர வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறமா இதை ஒரு அஞ்சு இல்லாட்டி பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அது ஃபுல்லாக அந்த நுரையெல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா அவங்களோட மிக்சி வந்து ரொம்ப புத்தம் புதுசாக புதுசாக வந்து வாங்கினது மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த பத்து டிப்ஸுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.